வலிமை அடுத்த சிங்கிள் சர்ப்ரைஸ். இனிமேல் ரசிகர்களுக்கு அப்டேட் மழைதான். தலாஜித்தின் வலிமை படம் கடந்த 2 ஆண்டுகளாக அதிகம் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்றாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த படம் பற்றிய அப்டேட்டை தொடர்ந்து அஜித் ரசிகர்கள் கேட்டுகிட்டு இருக்காங்க. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக், மோஷன் போஸ்டர், ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ், ஃபர்ஸ்ட் சிங்கிள் என அனைத்தையும் ரசிகர்களின் மிகுந்த வரவேற்பால் சாதனையிலும் ஃபாஸ்டாக இருந்துகிட்டு இருக்கு. இதன் 2வது சிங்கிள் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக பல நாட்களாக கூறப்பட்டுகிட்டு இருக்கு. வலிமை படக்குழு இதுவரை வெளியிட்ட அனைத்து அப்டேட்களும் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி சர்ப்ரைஸாக வெளியிடப்பட்டிருக்கு. அவ்வாறே அடுத்த அப்டேட்டும் வெளியாக இருக்காம். போனி கபூர் தயாரிப்பில் ஹச் வினோத் இயக்கத்தில் தல அஜித் நடித்துள்ள படம் வலிமை. இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு. இந்த படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை ஹியூமா குரேஷியும் வில்லனாக தெலுங்கு நடிகர் கார்த்திகேயாவும் நடித்திருக்காரு. இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று இருக்கு. பலிமை படத்தின் ஷூட்டிங் சில மாதங்களுக்கு முன் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இதனால் இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி ரஜினியின் அன்னத்த படத்துடன் மோதும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தீபாவளி ரிலீஸை அறிவிக்காமல் 2022 பொங்கலுக்கு வலிமை படம் ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக தயாரிப்பாளர் போனி கபூர் அறிவித்திருக்காரு. ஆனால் தேதி என்னவென்று அவர் உறுதியாக சொல்லவில்லை. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அதிக கால அவகாசம் தேவைப்படுவதால் மட்டுமே ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ரிலீஸ் தேதி உறுதியாக தெரியாவிட்டாலும் தல பொங்கல் என சொல்லி ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வலிமை எப்பொழுது ரிலீஸ் ஆகும் என ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கையில் தல அஜித் சென்னையில் துவங்கி இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் பைக் ட்ரிப் சென்றுவிட்டு தீபாவளிக்கு தான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. இருந்தாலும் அஜித்தின் பைக் ட்ரிப் குடும்பத்துடன் தீபாவளி கொண்டாடிய போட்டோக்கள் தொடர்ந்து வெளிவந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. சட்டவிரோத பைக் ரேஸ், கொலைகள் உள்ளிட்ட குற்ற செயல்களுக்கு பெயர் போன சாத்தான் ஸ்லேவ் பைக்கர்கள் கேங்கை வளைத்து பிடிக்கும் போலீஸ் அதிகாரியாகத்தான் பலிமை படத்தில் தல அஜித் நடித்துள்ளார் என ஏற்கனவே கூறப்பட்டுவிட்டது. இதில் தல அஜித்திற்கு ஜோடியாக இல்லாமல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோலில் ஹியூமா குரேஷி நடித்திருக்காங்களாம். முரட்டு சிங்கிளாக தல அஜித் நடித்திருக்காராம். சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் மற்றும் விஜயின் பீஸ்ட் உள்ளிட்ட படங்கள் வரும் பொங்கலுக்கு போட்டி இல்லை என்று தெரிந்ததும் ஒட்டுமொத்தமாக 900 திரையரங்குகளில் தல அஜித்தின் வலிமை படத்தை ரிலீஸ் செய்து விடலாம் என்றும் வசூலில் வேற லெவல்ல பிளாக் பஸ்டர் செய்து முந்தைய ரெக்கார்ட்களை தல அஜித் முறியடிப்பார் என்றும் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பின்னணி இசை உள்ளிட்ட வேலைகளில் படக்குழு தீவிரமாக செயல்பட்டுகிட்டு இருக்காங்க. வலிமை படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு திரையரங்குகளில் வெளியாக இருக்கு. இதனால் படத்தின் அப்டேட்களும் அடுத்தடுத்து வெளியாகிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த படத்தின் டீசர், முதல் பாடல் ஆகியவை வெளியாகி ரசிகர்களிடம் அமோக வரவேற்பையும் பெற்றிருக்கு. வலிமை படக்குழு இதுவரை வெளியிட்ட அனைத்து அப்டேட்களும் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி சர்ப்ரைஸாக வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில் வரும் வாரம் அடுத்த சர்ப்ரைஸ் அப்டேட்டை வெளியிட வலிமை படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. அதன்படி வலிமை படத்தின் 2வது பாடல் படக்குழு வெளியிட இருக்காங்களாம். இது ஒரு மெலோடி பாடல் என்றும் இந்த பாடலை சித் ஸ்ரீராம் பாடியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாடகர் சித் ஸ்ரீராம் ஏற்கனவே அஜித்தின் விஸ்வாசம் படத்தில் கண்ணான கண்ணை பாடலை பாடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல வலிமை படத்தின் அம்மா பாடலாகத்தான் இருக்கும் என சொல்லப்படுது. இந்த பாடலுக்கும் ரசிகர்கள் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அறிவை எழுதி பாடியுள்ள ரேப் பாடலும் அடுத்து வெளியாக இருக்காங்க.